இந்த நியூ இயர் நைட்டு ஒரு ஸ்பெஷல் நியூ இயர் லைட்டு. இவ்வளோ கூட்டமாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா புர்ஜ் கலிஃபா நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நைட்டு அங்கே தெரிய போகிற இந்த ஃபயர் ஒர்க்ஸுக்காகவும் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் இவ்வளோ மக்கள் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பில்டிங் சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர் டிராஃபிக் எல்லாமே நிறுத்தியிருக்கிறாங்க. அண்டு மெட்ரோ ஸ்டேஷன் புர்ஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் பில்டிங் கிட்ட வந்துட்டேன். பாருங்கள் பீப்புள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 11:40. ஸோ எல்லோருமே பில்டிங்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ஹியர் த புர்ஜ் கலிஃபா. இங்கேருந்தே நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. பட் பார்ப்போம் இங்கே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியுமா கிட்டக்க, இல்லை இங்கேருந்து பண்ணுறதுனாலும் ஓகே தான். லெட்ஸ் சீ. ஸோ டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிட்டதுனால ரோடு கிளியராக இருக்குது. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்து ஃபைனலி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப கிட்ட போக முடியல, ஏன்னா அங்கேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் 4:00 நிறைய பீப்புள் வர்றதுனால அந்த இடம்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பில்டிங்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ வந்து பீப்புள் அலோவ் பண்ணுறாங்க போலீஸ். ஸோ பாசிபிள் எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ கிட்டக்க வந்திருக்கிறேன். இங்கேருந்து விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த விசிபிலிட்டி இங்கேருந்து கிடைக்குது. ஓகே, பெட்டர். கொஞ்சம் கிட்டக்க இருக்கும் அண்டு கொஞ்சம் கிளியர் விசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு மாஸ் எக்ஸிட் இருக்குங்கிறதுனால ஃபுல்லாக ஆர்டிஏ பஸ் எல்லாத்தையும் வரிசையாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ பீப்புள் வந்து குயிக்காக வெளில போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பஸ்ஸும் ரெடியாக நிறுத்தியிருக்காங்க. பில்டிங் கிட்ட வந்தாச்சு, ஒரு 500 மீட்டர் கிட்ட. பில்டிங் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 11:55. இந்த பீப்புள் ஃபேன்டாஸ்டிக் ஒரு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்.